அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு சோகமான ஒரு சின்ன விஷயம்தான். அதாவது விவேக் சாருடைய மரணம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளவு எளிதாக வந்து கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. ஏன்னா நிறைய இழப்புகளை சந்தித்த மனிதர், மற்றவர்களை மகிழ்விக்கிறதுக்காக ஞானத்தை பயன்படுத்தியவர், மற்றவங்க சிரிக்க வைக்கிறதுக்காக தன்னைத்தானே வருத்திக்குவாங்க, மற்றவங்கள காயப்படுத்துவாங்க. ஆனால் சமூக அக்கறையுடன் நிறைய பேர் இன்றைக்கி கருத்துக்களை சிரிப்பு மூலிமா கொடுக்குற ஆட்களில் ரொம்ப குறைவான ஆட்களில் அவரும் ஒருத்தவர். ஸோ அவருடைய இறப்பு 59வது வயசில் நடந்திருக்கு அப்படின்றத நினைக்கும் போது ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்குது. இது ஒரு ஒன்று. சில பேர் வந்து இந்த கோவிடு இன்ஜெக்ஷன் மூலிமா அவருடைய ஹார்ட் பீட் வந்து ஆன்சியூ பண்ணுற அளவுக்கு போய் பீட் நின்று போச்சுன்ற மாதிரி சில தரப்பு மக்கள் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுடைய பிறப்பு இருக்கும்போது அவனுடைய இறப்பு இவ்வகையில் ஏற்படுன்றது தான் விதியே, அதுதான் ஸ்கிரிப்டே, அதை நான் ஏற்றுக்குவேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவனுடைய உடம்புக்கு அழிவு உண்டு, ஆன்மாவிற்கு கிடையவே கிடையாது. ஸோ என்னை பொறுத்தவரை அவர் பல லட்சம் மரக்கன்றுகள் நட்டிருக்காரு, அவ்வளோ புண்ணியங்கள் செஞ்சுருக்காரு, நிறைய பேருடைய உதாரணமாக இருந்திருக்காரு. நல்லவர்கள் வந்து மனவேதனையோடு சாகிறது உண்மையிலே வருத்தத்தக்க ஒரு விஷயமா நான் பார்க்குறேன். நிறைய கிளைண்ட்ஸ் மூலியமாக நான் அந்த விஷயத்தை பார்த்துருக்கேன். அது எடுத்துக்காட்டாக விவேக் சாரி நான் பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவருடைய மகனுடைய இழப்பும் சரி, அதெல்லாம் வந்து தாங்கிக்க முடியாத ஒரு வழி. இவ்வளவு மரங்கள், இவ்வளவு புண்ணியங்கள், நம்மளால் வாழ்க்கையில் ஒரு மரத்தை நடுறதுக்கே நம்ம அவ்வளோ சிரமப்படுறோம். அதை பாதுகாக்கிறதுக்கு, அவ்வளோ மெயின்டைன் பண்ணுறதுக்கெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. லட்சக்கணக்கான மரங்களை நட்டிருக்கிறதுலாம் வந்து அப்துல் கலாம் சார் சொன்ன விதிமுறைகளை கேட்டு இவ்வளோ விஷயங்கள் செய்கிறாரு அப்படின்னா புண்ணிய பலம் இல்லாமல் அவளால் செய்ய முடியாது. தெய்வம் எப்போவுமே அவர் கூட இருக்கும். அவரோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கு மனப்பூர்வமாக நானும் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த சொர்க்கம் நரகத்தை தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய பையன் கூட, அவருடைய ஆத்மா இனி வரக்கூடிய காலகட்டங்களில் நல்ல முறையில் இருக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா உடம்பிற்கு அழிவு உண்டு, ஆன்மாவிற்கு அழிவு கிடையவே கிடையாது. ஸோ இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்ச நாளைக்காவது மன அமைதியோடு அவருடைய பையனுடைய ஆத்மா கூட அவர் இருப்பாருன்னு நினைக்கிறேன். சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காகவும் இறைவன்கிட்ட பார்த்திக்கிறேன். இருக்க போகிறது கொஞ்ச நாள் நண்பா. அவருக்கு 59 வயசு, சில பேருக்கு 40 வயசு, சில பேருக்கு 30 வயசு. இந்த ஈகோ கிளாஸ் இல்லாமல், சண்டை சச்சரவு இல்லாமல், பணத்தின் நோக்கம் இல்லாமல் இருக்கிற வரைக்கும் புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டு போனாலே அதாவது புண்ணியத்தை சேர்க்குறவனே பல அடி வாங்குறான், எதுவுமே செய்யாமல் இருக்கிறவன் அதோட அடி வாங்குறேன், அப்போ பாவத்தை செய்கிறவன் எவ்வளோ அடி வாங்குவான்? இதை யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல், ஈகோ கிளாஸ் இல்லாமல் விட்டு கொடுத்து போய் கணவன் மனைவி ஒற்றுமையாக இருந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னா, ஏன்னா யார் இன்றைக்கி இருப்பா நாளைக்கு இருப்பான்றதை ஜட்ஜ் பண்ண முடியல. இன்றைக்கி இவர் நேற்று அவர் இருந்தார், இன்றைக்கி அவர் இல்லை, நாளைக்கு யார் இருப்பா அப்படின்றதெல்லாம் தெரியாது. மேலே கூப்பிட்டாங்கன்னா நம்ம போயே ஆகணும், கடமை முடிஞ்சால் நம்ம கிளம்பிடணும். இப்போ இருக்கிற வர எல்லோரும் ஒற்றுமையாக இருப்போம். இவருடைய மரணம் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். இந்த எடுத்துக்காட்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்கிறது கொஞ்ச நாள் தான், இருக்கிற வரைக்கும் புண்ணியத்தை சேர்ப்போம் அப்படின்ற ஒரு தாட்ஸ் எல்லாருக்கும் வரணும். அவருடைய மரணம் அவருடைய ஆத்மா சாந்தி அடையன்னு சொல்லி எல்லாம் வல்ல முருகனை நான் பிரார்த்தனை பண்ணுறேன். கஷ்டமான ஒரு விஷயந்தான், இப்போ ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. பார்ப்போம். நம்ம வந்து எல்லாமே சொல்கிறோம், கத்துறோம், இவ்வளோ செய்யுங்கன்னு. அவனவன் கர்ம வினைப்படியே அவனுடைய மரணம் நிகழ்கிறது. இதுதான் பாயிண்ட்டு. மற்றபடி வேறு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை.